யாருங்க நீங்க? போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். அதெல்லாம் தப்புங்க, பேசாம போலீஸ்ல மாட்டிக்குங்க. ஐயோ, நான் எந்த தப்பும் செய்யல சார், நான் நிரபராதி சார். சாமி சத்தியமா? சாமி சத்தியம். எதுக்கா அங்க கையில விலங்கு மாட்டிருக்காங்க? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சொல்லுவாங்களே, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. கொலை செஞ்சவன் ஒருத்தன், அகப்பட்டது நானும். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்க கட்டி விடுங்க. ஏனுங்க சாஞ்சிட்டீங்க, தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ, பசியா? இங்க இருங்க, இது வந்துடுறேன்ப்பா. முருகா, உங்க மாமா அத்தையும் மேல தெருவு போயிருக்கிறாங்க, நீ வந்தா காவிய கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். கொஞ்சம் பாருங்க. முருகா, ஏனுங்க? உனக்கு பணம் தானே வேணும்? ஆமாங்க, கொடுங்க. உடனே கையை நீட்டிடுவியே. இதோ பாரு, ஒருவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா, அவன் நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கானா, அவனை புடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா போலீஸ்ல. 500 ரூபாயா? எங்கங்க இருக்காவன்? இதோ இந்த பேப்பர்ல இருக்கானுங்க. கையோட பிடிக்கிற மாதிரி ஓடுற பாரியா, சரியா தேத்தி மேல இருக்காய. எப்பு சார், எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க. நான் தப்பிச்சு போயிட்டேன், நீ ஏன் வேதனைப்படணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க. 150 ரூபாய் பணம் இருந்தா தான் மருந்து வாங்க முடியுங்க. யாருகிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க. எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும். நாங்களும் மனுஷங்க தான், மற்ற உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும். முருகா, இப்ப எங்களுக்கு 200 ரூபாய்க்கு அதை கொடுக்கறேன், உனக்கு பரிசு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும். நேரமாச்சு, மறப்போம். உங்க மாமா இறந்துட்டார். உன்ன பெரிய நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உன் மேல ஈ எறும்பு கடிக்காதபடி கண்ணு கருத்துவா பாத்துக்கிட்டேன். ஏதோ பொல்லம் பற்ற ஒண்ணு இருக்குது, அதை வச்சுட்டு நீ புத்திசாலியா பொழைச்சுக்கோ. அது மேல கடை கடை இருக்குன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ, அது இல்லைங்க அத்தை. அத்தை, நீங்க இங்கே இருந்துருங்க, நான் சம்பாதிச்சு போறேன் உங்களுக்கு. என் தங்கம், அது ஒண்ணு போறா என் கண்ணு. ராசா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது. அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். வருத்துமா கண்ணா, வருத்துமா? சரிங்க அத்தை,
பண்ணி விடுப்பா வர்றேன். ஊருக்கு போறது மறக்காம கர்தாசி போடுங்க. நான் உங்களுக்கு மணியாடு அனுப்பி வைக்கிறேன். கர்தாசி போடுறப்பா. மறக்காம கர்தாசி போடுங்க. உடம்ப பாத்துக்கோ முருகா. என்னங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காரியம் செஞ்சிட்டவே? என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டே. சம்பு உங்க அண்ணனுங்களா? அடடே பாப்பா, உங்க மாமாவுக்கு எப்படி இருக்கு? நான் போறதுக்குள்ள அவர் போயிட்டா இருக்கு. இந்த நீங்க கொடுத்த பணம் எதுக்கு திருப்பி கொடுக்கற? இத வச்சுக்கிட்டு ஜம்பு ஓட்டுருங்க. சிரிக்கிறீங்க? இவனுக்கு அழுகா வருதுங்க. இந்த நீங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜம்பு ஓட்டுருங்க. முருகா, உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஜம்பு அப்படி எல்லாம் விட முடியாதப்பா. ஏற முடியாது. புரிஞ்சு கொடுத்த பணத்தை கொடுத்தீங்க, இப்ப பணத்தை கொடுத்தா ஓட்டுருங்க. அது எப்படிப்பா முடியும்? ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி, அதோட போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரி சரி, உன் மனசுப்படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்க, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க, நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க, அவ்வளவுதானே? தங்க, நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல. நானாதான் போனேன். ஆமாம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். அதுக்குள்ள இவரை சந்திச்சு அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னால் தானுங்களே நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அதை நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, ஒரு சின்ன எறும்ப மிதிச்சிட்டா கூட ஓன் அழுவிய இப்ப உன்ன போய் கொலைக்காரன்னு சொல்றாங்க. அதாம்மா விதி. தங்கச்சி, நடந்தது இதாம்மா. ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க் போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றோம். யாரு நீ? அவரு நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவே பண்ண இல்ல. அந்த பாவி பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில் இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா, அவன் வலது கையில புளிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலைய விடுங்க, அந்த புளிப்பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேன். சார், டைம் ஆச்சு, போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. நானும் வரேனுங்க. ஹலோ சரவணன். சாலமன் சித்தப்பா. எஸ் எஸ், சாலமன். மறுபடியும் என்ன 2 வருஷம் உள்ள தள்ளிட்டீங்கல்ல? பரவாயில்ல சித்தப்பா, அஃப்டர் 2 இயர்ஸ் தானே, பறந்து போவோம். அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வந்த உடனே 6 அடி நீளம், 3 அடி அகல குழி தோண்டி உன்னை அதுக்குள்ள புதைக்கல. நான் நல்ல சிவத்தோட மகனே இல்ல. என்ன ரேட்டு? போகணும்.
குட்டி ரொம்ப நல்லா இருக்கா இல்லடா? அப்பு ரேட்டு சீப்பிட்டே குருத ரொம்ப வேகம், கொஞ்சம் சாக்கிரதையாவே இருந்துங்க. அதே தானுங்க.
என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது அது இவங்க பண்ண கலாட்டாவுல கையில வரி நெருப்பு விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா. ஆம்பளை கூட பார்க்க மாட்டேன், நடுத்தருவுல நிக்க வச்சு சாட்டையால வாங்க வாங்க வாங்கிவிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த புரோ நோட்டு. இந்த அம்மா சிந்தாமணி, என்ன என்கிட்டயும் ஒரு புரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு, படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு. போடு பார்த்தது போட்டா. எங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏனுங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க, நான் இங்கேயே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேனுங்க, சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்ணவே தாபா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது ஹெல்ப்? ஹெல்ப் ஆச்சரியாச்சு. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படமுங்க, இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேங்க. எடுத்துட்டீங்கள, புறப்படு. புறப்படாங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன், இங்க இருந்து வெட்டிக்க. இந்த அம்மா வட்டி ஓ 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்ன வெட்டிக்க வேணா? ரெண்டு பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ குட்டு குட்டா. நிறுத்த நிறுத்த சொன்னீங்க. இவ்வளவு நாளா உனக்கு வண்டி ஓட்ட கத்து தாரல்லவே? ஆமாங்க. உனக்கு ஏதாவது தோணுச்சாவே? ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப கூட ஒண்ணு தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப தோணுதுங்க. என்னவே அதுங்க? அதுங்க அதான இருந்து குடிச்சா குதிரை அத்தியாவும் ஒரே இடத்துல நிக்கிருங்க. அது ஏங்க? ஐயோ ஐயோ, என்னவே முருகப்பா சிரிப்புக்கே முருகப்பா, என்னவே முருகப்பா சிரிப்புக்கே முருகப்பா, நல்லா சொன்னா அந்த நாராயண பிள்ளை, நானும் நீயும் வண்டி ஓட்டல் லாயத்துக்கே இல்லை. நல்லா சொன்னா அந்த நாராயண பிள்ளை, நானும் நீயும் வண்டி ஓட்டல் லாயத்துக்கே இல்லை. அப்பவே சொன்னாங்க எங்க சுப்பிரமணிய மாமா, அப்பவே சொன்னாங்க எங்க சுப்பிரமணிய மாமா, கத்து தர தூட்டி அந்த கால வரலாமா? எங்க அலமேலம்மா எனக்கு தான் போலம்மா, எங்க அலமேலம்மா எனக்கு தான் போலம்மா. Thank you.
எனக்கு ஒன்றும் புரியலையே அலமேலம் ரொம்ப நாடு ஆசை இங்க சொல்லத்தான் நேரம் இல்லை நடுத்தருவில் கிசு பண்ண சட்டம் இல்லைங்க நாலு பேரை கேட்டு வந்து சொல்லுறேனுங்கு ஏனுங்க அலமேலம்மா எனக்கு தான் அலங்கோலம்மா நிஜமாவே நான் அலமேல் இல்லைங்க என் பேரு ரோசி துடிக்கிறார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான்
கொடுத்தேன். ஆனா பாவம் ரெட்டை குழந்தைகளை பெற்றுட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் சிநேகிதனை இறந்துட்டான். பிறந்த உடனே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நான் குழந்தைகளை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேர் வச்சேன். ஏனுங்க, எல்லா மதமும் ஒண்ணுதானுங்க. பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்க மாமா சொன்னாங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான், நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா? அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா. ஏங்க வாங்க, நம்ம ஜெட்கால கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்னவே இது? எங்க இருந்ததே அவளுக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பைலோட புரட்டி எடுத்துட்டியாங்களே. இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆள மேல கிட்ட நானு வாங்கி கட்ட போறேனுங்க. ரூபாயா நிஜமா? ஏறாத மலைதழியில ஏறுவேனே இறங்குவேனே இந்த வண்டி கவுத்திடுச்சு அலமே. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க, இது வீடே இல்ல.
யாரு நினைக்க உரைச்சா பயந்துரும் நடிச்சுக்கலா நீங்க நட்டிக்கிறதானே எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க அதானுங்க கண்டுபிடிச்சேன் எங்க நட்டு போட்டு வரீங்க ஏங்க ஒரு பாட்டு பாடிங்களா எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா உள்ள நடிக்கிறான்